எம்இஎஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். குழந்தைகள் வந்து அதிகப்படியான பேருக்குள்ள சில பழக்கங்கள் இருக்கிறது. என்னென்னா, ஃப்ளோரை வந்து அதாவது நிலப்பகுதியை வந்து நாக்கில் நக்கிறது, அல்லது எந்த ஒரு பொருளை கிடைத்தாலும் காற்றுல, அதாவது வந்து அந்த எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது நக்குதல் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து நிறைய குழந்தைகிட்டு இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு 5 வயது குழந்தை பள்ளியில் வந்து நல்லா படிக்குது, எழுதுது, ஆனால் அந்த குழந்தைகிட்ட இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. இதற்கான உளவியல் அர்த்தங்கள் என்ன என்பதை சொல்கிறதான் இந்த வீடியோ பதிவு. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, மேலும் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு வந்து சென்சரி ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு உணர்வுத்தன்மை உள்ளது. இந்த உணர்வுத்தன்மை வந்து அவர்கள் சில பொருளை தொட்டாலோ, சில பொருள்களை வந்து உணர்ந்தாலோ, சில பொருள்களை வந்து அது காற்றாக இருந்தாலும் சரி, அது காற்று ஒரு திசையில் அடித்தாலும் கூட அதை அவர்கள் விரும்புவார்கள். அதனுடைய விளைவு தான் அவர்களை அதை தொடர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனபாவத்தை உருவாக்கும். அப்படி பார்க்கும் பொழுது குழந்தைகள் வந்து நிலத்தை நக்குதல், அல்லது கீழே உட்கார்ந்தாலே உடனே வந்து ஃப்ளோரில் வந்து நாக்க வச்சு நக்கிறது, அல்லது காரில் போயில வந்து சீட்டை நக்கிறது, பஸ்ஸில் போயில அந்த பஸ்ஸுடைய கண்ணாடியை நக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து அந்த சென்சரிங்கிற உணர்வு சார்ந்த விஷயங்களை வந்து இன்பத்தை அதிகமாக நுகர்றதுன்னு அர்த்தம். இன்னொரு வகையில் வந்து சில வைட்டமின் குறைபாடுகள் இருந்தாலும் அது நிகழும். அதனால் வந்து நீங்கள் இந்த வைட்டமின் குறைபாடு என்பதை வந்து மருத்துவ ரீதியில் வந்து யாராவது வந்துட்டு ஆலோசனை எடுத்து அந்த மருத்துவ குறைபாடு இருந்தால் அதை நீக்கிக்கொள்ளலாம். அப்படியெல்லாம் இல்லை, வைட்டமின் மாத்திரையெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து இந்த செயல் இருக்குதுனாலே வந்து இதற்கு பெற்றோர்களுக்கு வந்து தெரப்யூட்டிக் பேரண்டிங் அப்படிங்கிற சிறப்பு உளவியல் கட்டளையை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். இதுபோன்ற நடத்தை உள்ள குழந்தைகளை அவர்களுடைய நடத்திக்கான தூண்டல் காரணங்களை கண்டறிந்து தான் மாற்ற முடியும். இந்த மாற்றுதல் என்ற செயல் ஒரு நாளில் நிகழாது. குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மை, பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதை பொறுத்து மாறுபடும். ஆகவே பெற்றோர்கள் இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த குழந்தைகள் மீது கோபப்படாமல், அல்லது அந்த குழந்தைகளால் தனக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ என்று சொல்லக்கூடிய கௌரவ குறைச்சல் ஏற்படுகிறது என்ற அந்த குழந்தைகள் மீது கோபப்படாமல், அந்த குழந்தையுடைய நடத்தைகளை முறையாக எங்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் எடுத்து கூறி அதற்கேற்ப அந்த நடத்தை மாற்றங்களை உருவாக்குவதற்கு சிறப்பான வழிகாட்டல் மற்றும் வழிகாட்டல் சிகிச்சை வழங்குகிறோம் என்பதை விழிப்புணர்வாக உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில், அதாவது இந்த தெரப்பியூட்டிக் பேரண்டிங், அதன் அடிப்படையில் வந்து அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எவ்வாறு வழி நடத்துவது, ஒவ்வொரு செயல்களிலும் எவ்வாறு அந்த குழந்தையை முறைப்படுத்துகிறது, சிறப்பு மருத்துவ மருத்துவ உளவியல் ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ பதிவுடைய விழிப்புணர்வாக இருக்கிறது. உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930.